இப்போ எக்ஸ்மோதில் இன்னும் ஒரு கடற்கரைக்கு வந்திருக்கோம். இதில் இந்த கடற்கரை வந்து கொஞ்சம் பிரபலமான ஒரு கடற்கரை. இதில் நிறைய மீன் வகைகள் எல்லாம் இருக்குது, அதுதான் நாங்கள் இப்போ இதில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கண்டா எங்கெங்கே நீந்தலாம், எங்கெங்கே நீந்தக்கூடாது, எங்கெங்கே எந்த வகையான மீன்கள் வரும், எங்கே ஸ்னோக்லிங் செய்யலாம், ஆமைகள் கூட இதில் பார்க்கலாம். இந்த இடங்களில் திமிங்கிலங்கள் எல்லாம் நாங்கள் இதில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு வேற அதுக்கு பொய்யலாம் இல்லை, நீங்கள் ஒரு நிதம் வந்தீங்கன்னா இப்படி வரும். இதை டுகோங் சொன்ன இருக்கு. இதை உட்கொண்டவர்கள் சொன்னது வந்து இது ஒரு ருசியான மீன் சொல்லுங்க. அமைப்பு வந்து தெரியும் உங்களுக்கு. Humpback Highway from May to November thousands of humpback eels with the waters of Ningal Reef and Exmouth Gardens. இந்த மே டு நவம்பர் மே அந்த நவம்பரில் 1000க்கு மேலே 100க்கு மேலே கம்பேக் வந்து இந்த பக்கத்தால் க்ரோஸ் பண்ணி போகுமா? சரி, நாங்கள் வந்து என்ன செய்யணும் பார்த்தா கம்பேக்கு கிவே கொடுக்கணும். இந்த இடக்கு கிவே கொடுத்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும். வைகாசியிலேருந்து கார்த்திகை வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஹம்பேக் திமிங்கிலங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து போகிறது உண்டு. அப்போ அந்த நேரங்களில் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்தீங்களா இருந்தால் இதுகளை நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன. இதை விட இந்த இதில் இருக்கிற மீன் வகைகளை வந்து நீங்கள் அடிக்கடி இந்த இடங்களில் காணலாம். இதில் நிறைய வகையான மீன்கள், ஸ்பேங்கிள்ட் எம்பீரிய, ப்ளூ ஸ்பாட்டட் எம்பீரிய, ஸ்வீட் லீப் எம்பீரிய, ப்ளூ லைன் எம்பீரிய, எல்லோ டெயில் எம்பீரிய, வெரைகேட்டட் எம்பீரிய, ஸ்பாட் சீக் எம்பீரிய, பிங்க் ஏர்ட் எம்பீரிய, லாங் நோஸ் எம்பீரிய, த்ரெட் ஃபின் எம்பீரிய, எல்லாமே எம்பீரியன்ற ஒரு வகை தான் இருக்குது. இதுகளுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற இடம் போல் இருக்குது. இதை பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா ட்ரோனை பொம்மனை ஏற்றிக்கணும். அங்கால வந்து அந்த போட் ரேம்ப் பண்ணிட்டு சொல்கிறது, அந்த படகை கொண்டு இறக்கி அங்கால படகுகள் ஓடலாம். இதில் நாங்கள் இப்போ போய் குளிக்க போகிறோம். அங்கே போய் தண்ணி எப்படி இருக்குது எல்லாம் பார்ப்போம். அங்கால தூரத்தில் ஒரு பாலம் ஒன்று தெரியுது, அந்த பாலத்துலேருந்து ஆக்கள் குதிக்கலாம் இல்லை அடியிறங்கியும் குளிக்கலாம். இந்த இடம் வந்து பண்டகி போட் ரேம். இதில் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற இந்த விவரங்கள் வந்து இதில் இருக்குது. நல்லவராக்கள் வாகனத்தை விட்டு போட்டு படகுல ஏறி ஏறி நேராயினம். பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட வாகனங்கள் தெரிஞ்சு நிற்கிது. எனக்கு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் பறந்து கொண்டிருக்கேன். மேலுக்கு தெரியும் உங்களோட மூமெண்ட். அங்கால ஆக்கள் குளிக்கினம், ஏழை மாக்கள் குளிக்கினம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு பெற்ற இந்த காடுகளாக தான் இருக்குது எல்லாமே. அங்கால நிறைய கோபுரங்கள் இருக்குது. அந்த கோபுரங்கள் நான் நினைக்கிறேன் அந்த பக்கத்துலேயே ஒரு கடற்படை இந்த தளம் ஒன்று இருக்குது. இப்போ அது அவையிலிருக்க ஒரு கட்டுப்பாட்டு அந்த கோபுரம் வந்து அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வடிவான கடற்கரை, தண்ணி நல்ல தெளிவாக இருக்குது, அழகாக இருக்குது. பார்க்கலாம் தண்ணி வந்து அப்படி ஒரு தெளிவாக இருக்குன்றது. அடியில் அந்த பாறைகள் இதில் எல்லாம் தெரியுது. இங்கே இப்போ ஒரு ஆள் வந்து படகை எடுக்கிறதுக்கு ஓடி போட்டு படகை எடுக்கிறதுக்கு போய் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா படகை வந்து ஏற்றி கொண்டிருக்கீங்க. மட்டும் மீன் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டியாக இருக்குது. அப்படி அதில் அப்படியே தெரியுதோ தெரியல, ஆனால் நல்ல ஊறுபட்ட மீன்கள் அந்த கருப்பு கருப்பாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் உங்கள் மட்டும் இருக்கு. இப்படி சுற்றுறார் வலிக்கிறார் என்று நீங்கள் பார்க்கலாம். ஜலைவியல் அந்த ஏறுறதுக்கு நீராக்கினோம். இப்போ கொஞ்சம் நேராக வந்த உடனே சரி, அதுக்கு பிறகு அந்த இருக்கிற அந்த
சில்லுகள் மாதிரி அதுகள் வந்து அதை வழி நடக்கும் நேராக போகிறது. இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு போகுது, இந்த எஸ்டி கார்டு நம்ம இருக்குது. ஓ இல்லை ஓகே, என்ன வாரு, இந்த இதை கொண்டு போய், இதை கொண்டு போய் ஒன்று இருக்க பாரு, ரெக்கார்ட் இருக்கு. ஓ ஓ, இப்போ வந்து நான் இந்த கடலை குளிக்க போகிறேன். கீழே இருக்கிற மீன்களை எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு நல்ல ஒரு இது இதுக்கு போக போகிறேன். அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஊருப்பட்ட மீன் இதில் எல்லாம் குஞ்சு குஞ்சு மீன்கள், சின்ன மீன்கள். நிறைய மீன்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வகை வகையாக வித்தியாசம் வித்தியாசமாக நிறைய மீன்கள் இருக்கு. சொல்கிற கொண்டு இல்லை, நல்லா இருந்தது. குளிக்கிறேன்ற முடிவில் இருந்தேனா நான் கடலுக்கு இறங்கின கையோட கடலை விட்டு எழும்புறேன்ற ஒரு முடிவு வந்துட்டேன். நல்ல இதமாக இருக்குது, கடல் இதமாக இருக்குது, நல்ல கிளீரான தண்ணி. என்ன ஓ தெளிவான தண்ணீர் பார்த்தீங்களா? இன்றைக்கு நாங்கள் எக்ஸ்மௌத்தில் பிடிச்ச மீன் மீனை வந்து சுத்தம் செய்து வந்துருக்கோம். இதெல்லாம் பிடிச்ச மீன்கள். அடிச்சான் பேர்களை சொல்லுங்க. என்னென்ன மீன்? திரளி, பார்வில மீன். விள மீன்ல கொஞ்சம் கூட பிடிபட்டுருக்கு. என்ன இது இது வித்தியாசமா இருக்கு? மும்முரமா துப்புற வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. உள்ளே திரைக்கத முதல் முறையான புத்தம்புக திரைப்படம்